அன்பிற்குரியவர்களே இன்று முன்மதியோடு வாழ்கின்றவர்கள் யார் நல்லவர்களா பொல்லாதவர்களா இன்று பல பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் நேர்மையோடு நடந்தால் உலகம் எப்படியோ உயர்ந்திருக்கும் ஆனால் அவ்வாறு இல்லையே பெரிய பொறுப்புகளில் இருக்கின்றவர்கள் தங்கள் பொறுப்புகளை நடந்து வாழ்கின்ற பொழுது உலகம் படுபாதாளத்திற்கு செல்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே படிக்காத மேதைகளும் உண்டு படித்த முட்டாள்களும் உண்டு என்பார்கள் படிக்காத மேதைகளில் எதையும் எதிர்பார்க்காமல் சேவைக்காகவே தங்கள் வாழ்க்கையையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி கடைசி வரையிலும் தங்கள் உள்ளத்திலும் ஆடையிலும் கரைபடியாமல் வாழ்ந்தவர்களும் உண்டு இவர்கள் ஒரு புறம் ஆனால் மறுபுறம் உள்ளவர்களாக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட பதவியை பயன்படுத்தி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து வாழ்கின்றவர்களும் உண்டு நன்கு படித்தவர்கள் அதிக திறமையுள்ளவர்கள் மனச்சாட்சிக்கு பயந்து வாழ்கின்றவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் அரசு கொடுக்கும் சம்பளம் போதும் என்ற திருப்தியோடு வாழுகின்றவர்கள் ஆனால் எப்படி வாழ்ந்தால் சமுதாயத்தில் ஒருவனும் அவர்களை மதிக்க மாட்டார்கள் இறைவன் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றான் இதனை சரியாக பயன்படுத்தி எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளவு சுருட்ட வேண்டும் என்று வாழுகின்ற மக்களில் மக்களைத்தான் அதிகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக இப்படி இருவிதமான மனிதர்களை நாம் வாழும் சமுதாயத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை இன்றைய சிந்தனையில் இவ்வாறு தீய வழியில் வாடுகின்றவனை இறைவன் முன்மதியோடு செயல்பட்டான் என்று பெருமையாகச் சொல்வது போல இருந்தாலும் உண்மையில் தீயவர்கள் எவ்வளவு அதிகமாக சிந்திக்கின்றார்கள் தங்கள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகி விடுமோ அல்லது எதிர்காலத்தில் என்ன செய்யப் போகின்றேனோ என்று நினைத்த நபர்கள் தங்கள் எதிர்கால வாழ்க்கையை எவ்வளவு அழகாக மாற்றி அமைத்துக் என்பதை நாம் பார்க்கலாம் எனவேதான் ஆண்டவர் கூறுகின்றார் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகின்றார்கள் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் அப்படி என்னதான் அந்த வீட்டு பொறுப்பாளன் அவனை நம்பி கொடுத்த பொறுப்பிற்கு தகுதி ஆகிறான் உண்டு வீட்டுக்கு இரண்டகம் என்று சொல்வார்களே அதுபோல தான் பணி செய்யும் வீட்டிற்கே துரோகம் செய்கின்றவனாக மாறுகின்றான் இதில் நான் பார்ப்பது நம்பிக்கை துரோகம் நம்பி கொடுக்கப்பட்ட பொருளை கொள்ளையடித்தல் தலைவனின் உடமைகளை சரியாக பராமரிக்காமல் தன் கடமையை மறந்து தூங்குவதாக இருக்கலாம் அல்லது எனக்கென்ன வந்துவிட்டது என்று கண்டும் காணாதவனாய் வாழலாம் கம்பெனியின் நலனை முன்வைக்காமல் தன் நலன் மீது அக்கறை கொள்ளுகின்ற மக்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கலாம் தவறுகள் தெரிய வந்தவுடன் மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ்வதற்கு பதிலாக இன்னும் தவறான வழியில் இவர்கள் செல்வதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களை அதாவது இந்த காரியம் ஒருவனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் என்று தவறாக எண்ணி மேலும் மேலும் போவது இவைகளை தவிர்த்து நேரிய வழியில் உண்மையான வழியில் நாம் பயணிக்க வேண்டும் என்ன நடந்தாலும் வழி தவறி செல்லக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்கின்ற எச்சரிக்கையாக இருக்கச் சொல்லுகின்றார் கடவுள் அல்லது எச்சரிக்கை மணியை அடிக்கின்றார் கடவுள் என்பதை நாம் உணர்கின்றோம் அதாவது உலகப் போக்கில் வாழும்போது இதுபோன்று தவறான வழியில் மாத்திரமே பொருள் சேர்க்க முடியும் நேரிய வழியில் வாழ்ந்தால் உலகம் என்னை பிழைக்கத் தெரியாதவன் என்று சொல்லும் அது எனக்கு சோறு போடாது எனவே இப்படி வாழ்ந்தால் அது தவறு இல்லை என்ற தவறான வழியில் வாழாமல் நேரிய வழியில் உண்மையான வழியில் நாம் வாழ முயற்சி எடுப்போம் அப்போது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்போது இறைவன் இன்னும் அதிகமாய் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்பிக்கை நாணயம் உள்ளவர்களாய் பிரமாணிக்கமாயிருப்போம் பிரமாணிக்கமுள்ளவர்களாய் வாழ்வோம் நேரிய வழியில் நடப்போம் இறைவனுக்கு முன்னால் சான்று பகர்வோம் எனவே நாம் கடவுள் நம்ம எந்த அளவுக்கு நம்பி ஒரு பொறுப்பை விட்டுச் சென்றிருக்கிறாரோ அந்த பொறுப்பை திறம்பட செய்து கடவுளுக்கு சான்று பகரும் பிள்ளைகளாக உயர்வோம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய ஜெபிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் மே காட் பிளஸ் யூ